ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு லியூச்சர்ஸ் இட்ஸ் மி ஹரி பர்சன் ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதை பற்றி தான் ஒரு அப்டேட் வந்து பண்ண வந்திருக்கேன் இது வரைக்கும் எத்தனை நண்பர்கள் வந்து கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரில ஸோ பிசியாக இருக்கிற நீங்கள் ஒரு வேலை ஃபிசிக்கல் மட்டும் இருக்கிறதுக்காண்டியாக அதுக்காண்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரில கிட்டத்தட்ட என்னையோடு நமக்கு வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழாவது நாள் ஃபிசிக்கல் வந்து பண்ணுறது கண்டிப்பாக இல்லை ஸோ ஒர்க் அவுட் வந்து கண்டினியூஸ்லி வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதுதான் அப்டேட் பண்ணிருக்கு ஸோ எல்லாருமே அதே மாதிரி தான் ஸோ ஃபிசிக்கல் கண்டிப்பாக ஃபிசிக்கலுக்கு மட்டும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒர்க் அவுட் பண்ணாதீங்க ஏன்னா அது வந்து உங்களுடைய உடல்நிலையை வந்து பெரிதளவில் வந்து பாதிக்கும் ஸோ கண்டினியூஸாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு நிறைய பேர் கேட்குறது அது ஒன்று தான் லீனா இல்லை லீனா மாறிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னுடைய லீனா மாறினதுக்கு ரீசன் இது ஒன்று தான் நிறைய பேருக்கு தெரியல ஸோ பட் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அதை பற்றி அப்படியே கண்டினியூ பண்ணிக்கணும் ஸோ ஒர்க் அவுட் பண்ணது யாருக்குமே தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல ஸோ நம்மளுடைய பாடி ஃபிட்னஸ் என்னங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ நம்ம தான் நம்மள எப்படியுமே வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து மேக்ஸிமம் வந்து ஒர்க் அவுட் பண்ணியுங்க ஒரு ஒரு மணி நேரமாவது ஒர்க் அவுட் பண்ணுவேங்க ஸோ அதுதான் ரொம்ப நல்லது ஏன்னா நம்மளுடைய நிலை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்போ இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது ஃபுட்டு ஃபுட்டு வந்து உணவு முறை வந்து இப்போ வந்து பழக்க வழக்கம் வந்து அப்படியே மாறிடுச்சு ஸோ நம்மளுடைய உடல்நிலையை நம்ம தான் பாதுகாத்து வைக்கணும் ஸோ அதுக்காண்டி வந்து நம்ம டெய்லி வந்து ஒர்க் அவுட் பண்ணால் மட்டுந்தான் நல்லது ஸோ அதனால் எல்லாருமே வந்து தொடர்ந்து வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஸோ அதுதான் நம்மளை மேற்கொண்டு மேற்கொண்டு ஒரு இடத்துக்கு கொண்டு போகும் நம்மளுடைய பாடியை ஃபிட்டாக வைக்கிறோம் ஸோ நிறைய நோய் நொடியிலேருந்து நம்ம வந்து அப்படி தள்ளி வைக்கிறோம் ஓகேவா ஸோ எல்லாருக்குமே இதை வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன் ஸோ எல்லாருமே மேக்ஸிமம் வந்து இதை வந்து ரெக்யூஸ்டாக எடுக்காம கொஞ்சம் ஆர்டராக எடுத்திங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா உங்களுடைய பாடி ஃபிட்னஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ பரவாயில்ல ஸோ ஒரு காலத்துக்கு மேலே வந்து நமக்கு வந்து ஏஜ் ஆக போக போக நமக்கு வந்து தெரியும் நம்மளுடைய உடல் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால நான் சொல்கிறேன் எல்லாருமே வந்து இதை கீழே பண்ணுங்க நன்றி